ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆர்த்தி வித் அவந்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். என்னுடைய இந்த ஒரு சண்டே எப்படி போச்சு, இந்த சண்டேயில் நான் என்னென்ன மாதிரியான ஒர்க்லாம் வந்து பிளான் பண்ணி பண்ணேன் அப்படின்றது தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு குடும்ப தலைவியாக எனக்கு வீட்டில் வந்து எந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் இல்லையா, ஸோ ஸ்கூலில் வந்து பண்ண வேண்டிய ஒர்க்லாம் என்னென்ன இருந்ததோ அது எல்லாத்தையும் நான் எப்படி மேனேஜ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஒர்க்லாம் நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒர்க் டு டூ அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பேட்டர்னு சொல்லி எழுதியிருப்பேன். இட்லி மாவு நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு அந்த வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கும் டின்னர் பண்ணுறதுக்கும். அதுக்கடுத்து சாரீஸ் ஃபார் திஸ் வீக், இந்த வாரத்துக்கு வந்து நான் கட்ட போகிற சாரீஸ்லாம் என்னவோ அது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். அந்த வாரம் முழுசாக நான் என்னென்ன சாரீ கட்ட போகிறனோ அது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக மீல் பிளானிங், இந்த வாரம் ஃபுல்லாக நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்றதையும் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எழுதி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி திங்ஸும் வந்து வாங்கி வைக்க போகிறேன். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து தீந்து போச்சு, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வைக்கணும். அப்புறம் திங்ஸ் டு பை, நான் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு மட்டும் என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வைக்க போகிறேன், என்ன மாதிரி திங்ஸ்லாம் எனக்கு தேவை அப்படின்றது அதுக்கு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து போயிட்டு வாங்கிட்டு வரணும். அதுக்கடுத்து எனக்கு ஸ்கூல் ஒர்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா க்வெஷ்சன் பேப்பர் வந்து நான் ரெடி பண்ணணும், கூடிய சீக்கிரம் எக்ஸாம் வரப்போகுது பசங்களுக்கு. அப்புறம் கிளாஸ் ஒர்க்கை வந்து நான் முடிக்கணும், அதுக்கு கிளாஸ் ஒர்க்கில் என்ன கொடுக்க போகிறனோ அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பசங்களோட மார்க் ரிஜிஸ்டர் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ ஸ்கூல் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் தான் இருக்குது, அது எல்லாமே இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் பவுடர் வந்து ஒன்று ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் தான், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் எழுதி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நான் எழுதி முடித்தோடனே ஒன்று ஒன்றா வந்து டிக் பண்ணிட்டு வருவேன். அது மட்டும் இல்லாமல் சண்டே அப்படின்னாலே நம்ம என்னோட மைண்டு மோஸ்ட்லி ரெஸ்ட்லே இருக்கணும் அப்படின்னு தான் வந்து தோணும். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் கூட அதை நான் மறந்து போயிடுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் வந்து பண்ணுறது எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீல் பிளானிங் வந்து நான் எழுதி ரெடி பண்ணிட்டேன். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரைக்கும் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மண்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் இட்லியும் சாம்பாரும் வந்து பண்ணிட போகிறேன். மதியத்துக்கு வந்து ரைஸ் வச்சுட்டு ரசமும் அதுக்கு வந்து தொட்டுக்க வத்தலும் செய்ய போகிறேன். நைட்டுக்கு வந்து தோசையும், காலையில் வந்து சாம்பார் பண்ணலையே அது எக்ஸ்ட்ரா வந்து நைட்டுக்கு வர மாதிரி தான் வந்து பண்ணி வைக்க போகிறேன். ஸோ நைட்டுக்கு வந்து அந்த சாம்பாரை வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு. அடுத்தது டியூஸ்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் இட்லியும் தேங்காய் சட்னியும் வந்து அரைச்சிட போகிறேன். மதியத்துக்கு வந்து லெமன் சாதமும் பிரிஞ்சால் ஃப்ரையும் பண்ணிட போகிறேன். நைட்டுக்கு வந்து தோசையும் ஊற்றிட்டு வேர்க்கடலை சட்னி வந்து அரைச்சிட போகிறேன். வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிலேட்டிவோட வெட்டிங் இருக்குது, அதனால் அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் போயிடுவோம். ஸோ மேக்ஸிமம் அன்றைக்கி எனக்கு எந்த சமைக்கிற வேலையும் இருக்காது. ஸோ ஹோல் டே அந்த மேரேஜில் இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அதனால தான். அடுத்து தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரவா உப்புமா பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி வந்து வச்சுடுவேன். மதியத்துக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும் வந்து செஞ்சுருவேன். நைட்டுக்கு சப்பாத்தியும் க்ரீன் பீஸ் மசாலாவும் செய்ய போகிறேன். ஸோ க்ரீன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நான் வெஜிடபிள் பிரியாணிலையும் வந்து சேர்ப்பேன் பச்சை பட்டாணி. ஸோ அந்த பச்சை பட்டாணி கொஞ்சம் மீறும் இல்லையா, அதை வச்சு நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்கும் வந்து நான் வந்து பண்ணிட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரீன் பட்டாணியை வந்து பாப்பாக்கும் ஸ்நாக்ஸாக வந்து கொடுத்து அனுப்பிச்சிருவேன். தென் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் பச்சை பயிறு தோசை, க்ரீன் தோசை, அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்க வந்து ஏதாவது சட்னி அரைச்சிருவேன். அப்புறம் சாம்பார் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் மதியத்துக்கு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் அப்படின்னு எழுதியிருக்கேன், பட் மோஸ்ட்லி நாங்கள் அந்த மேரேஜுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ரிசப்ஷன் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு தான். ஸோ அதனால் நாங்கள் ரிசப்ஷன்லேயே வந்துட்டு போயிட்டு சாப்பிட்டுப்போம். ஸோ அன்னைக்கு சமைக்கிற மாதிரி எந்த ஒரு வேலையும் வந்து எனக்கு இருக்காது. ஸோ இந்த லிஸ்ட்டு போட்ட உடனே நான் கையோடு வந்து மீல் பிளானிங் ஒர்க்கை வந்து முடிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீல் பிளானிங்கை வந்து நான் வந்து டிக் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா, ஸோ முடித்த ஒர்க்கை வந்து நம்ம டிக் பண்ணிட்டு வரும்போது நமக்குள்ளே வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து என்னமோ பார்க்குறதுக்கு சின்ன புள்ளத்தனமாக இருக்கும், பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் சமைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒர்க்லாம் நிறைய இருக்கிறதுனால ஸோ தேவையான காய்கறிகள்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து நான்வெஜ் தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வெங்காயம், தக்காளி, புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் மீன் குழம்புல வந்து முருங்கைக்காய் போட்டு செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் தேவையான பூண்டு எல்லாமே வந்து ஊற வச்சிட்டேன்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் மீன் குழம்புக்கு அப்படின்னா, அரைச்சி எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய மூணு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வந்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் அதில் கடுகு, வெங்காயம் வடகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஜீரகம், பூண்டு உரித்து வச்சுருந்தாலே அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து இப்போது அரைச்சி வச்ச வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கிட வேண்டியது தான். ஸோ வெங்காயத்தை வந்து வதக்கின பிறகு நம்ம தக்காளியும் வந்து அதே மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ அதில் வந்துட்டு கருவேப்பிலையை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளியோட பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனைலாம் போகி இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த சமயத்தில் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை வந்து சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். முருங்கைக்காய் கூட நீங்கள் கத்திரிக்காய் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூள் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப வந்து திக்காக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ சிம்லியே வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா கரைச்சி அதையுமே இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ, குழம்போட திக்னஸ் உங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. மீன் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நான் இங்கே வந்து வறுக்கிறதுக்காக கொஞ்சம் மீன் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மீன்ல வந்து பாத்தீங்கன்னா கத்தியை வச்சு லைட்டா கீறி ஒரு ஸ்லிட் மாதிரி போட்டு விட்டுருக்கேன். ஏன்னா மசாலாலாம் உள்ள இறங்கணும்ன்றதுக்காக இதுல நான் வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா வந்து தண்ணியை தெளிச்சு தெளிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில வந்து நமக்கு கிடைச்சிரும். நம்ம அழகா வந்து எல்லா மீன்லையும் ஸ்ப்ரெட் பண்ணி அழகா எடுத்து வச்சிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் மசாலா போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்ச நேரம் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் நல்லா ஊறி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மீனை எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்து சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து சிம்லேயே வச்சு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். மீன் குழம்பு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், பட் நான் ஷேர் பண்ண ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிக்னஸாக இருப்பாங்க, நிறைய பேச்சுலர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த பக்கம் மீன் குழம்பு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுருந்தேன், அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து வடித்து விட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ரெண்டு பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா எறா தொக்கு தான் வந்து செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வந்து சொல்லுவீங்க. இதில் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு இப்போ நான் வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கிட போகிறேன். இந்த சமயத்தில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எப்பயும் கருவேப்பிலை வந்துட்டு வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. முன்கூட்டியே சேர்த்துட்டோன்னா அது ஒரு மாதிரி பொறிஞ்சு கரிஞ்சு போயிடும். இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதுவும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடுறேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து அதுலேயும் இதில் கலந்துக்கிட்டு அதையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்க விட போகிறேன். ஃபைனலாக வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு உங்களுக்கு மேலே வரும், அந்த சமயத்தில் நம்ம வந்து அது கூட இறாவை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் வந்து சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா வச்சும் ட்ரை பண்ணலாம். அது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து மசாலாலாம் வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு. இந்த சமயத்தில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ எடுத்தோடனே நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, ஏன்னா எறாலே வந்து நிறைய தண்ணி இருக்கும். பார்த்துட்டு விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எறா வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து வானலில் ஃபிஷ் ஃப்ரைக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு வழியாக லஞ்ச் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ரைஸ் வச்சாச்சு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிவிட்டேன், மீன் குழம்பும் வச்சாச்சு. இந்த பக்கம் எறா தொக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ரெஸ்ட்னால் நான் வந்து தூங்க போகிறது கிடையாது, உட்கார்ந்தபடியே இருக்கிற வேலைகள்லாம், துணி மடிக்கிறது, ஸோ அந்த மாதிரியான ஒரு சில வேலைகள்லாம் வந்து பார்க்க போகிறேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து கடைக்கு வந்து கிளம்பி போயிருந்தேன். ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வாசனை அப்படியே இழுத்துச்சுன்னு தான் சொல்லணும்.
ரொம்ப வாசனை அதிகமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வர டீச்சர்ஸ் டேவா, ஸோ அதனால் நான் வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு இன்னும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்க வேண்டியது இருந்தது. அது எல்லாத்தையுமே நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைச்சக்கரை வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் ராகி மாவு வந்து வாங்கியிருந்தேன், அதை வச்சு அடை அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வந்து வாங்கியிருந்தேன், அப்புறம் மல்லிகைப்பூவும் வந்து வாங்கியிருந்தேன், அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரிப்பன் வந்து வாங்கியிருந்தேன். அவளுக்கு எப்பயுமே நான் வந்து ரெண்டு செட் ஆஃப் ரிப்பன் வந்து வச்சுருப்பேன், அதில் ஒரு செட்டில் ஒரு சைடு ரிப்பன் வந்து தொலைஞ்சி போச்சு, அதனால் இப்போ புதுசாக வந்து இன்னொரு செட்டு ரிப்பன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பென் வந்து தேவைப்பட்டுச்சு, ஸோ அதனால் வந்து ஒரு பிளாக் கலர் ஜெல் பென் வந்துட்டு வாங்கினேன். ஸோ இதுதான் இந்த ரெண்டு நாளைக்கு. மற்ற காய்கறிகள் எல்லாமே வந்து இருக்குது, ஃப்ரூட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ ரெண்டு நாளைக்கு இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதெல்லாம் மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த ஒரு வேலையை முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால் நான் இந்த திங்ஸ் டு பைன்னு எழுதியிருக்கேன்ல, அந்த இடத்துல வந்து ஒரு டிக் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அது மார்னிங்கே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். மீன் குழம்புக்கு வந்து பூண்டு உரித்தேன், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து பேஸ்ட் ரெடி பண்ணணும் இல்லையா, ஸோ அப்போவே மார்னிங் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போது நல்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னரை வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து நான் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு வேலையும் முடிஞ்சிருச்சு, அதனால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எழுதி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து ஒரு டிக் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக சாரீஸ்லாம் வந்து எடுத்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி அந்த வாரம் முழுக்க நான் என்னெல்லாம் சாரீஸ் வந்து கட்ட போகிறனோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி லைனாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லா சாரீஸ்குள்ளேயுமே அதனுடைய ப்ளவுஸுமே உள்ளே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா சிலர் வந்து காலையில் தான் வந்து தேடுவாங்க, நான் என்ன பண்ணுவேன்னா முந்தின நாள் நைட்டே வந்து என்ன சாரீ கட்ட போகிறனோ அதை வந்து எடுத்து வைப்பேன். பட் இப்போது கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்கான சாரீஸே வந்து இந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து அதோடய ப்ளவுஸை வச்சு எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அதுவும் முந்தின நாள் நைட் வந்து ஒரு கன்ஃபியூஷனே இருக்கும் நமக்கு, என்ன கட்டுறது என்ன கட்டுறது நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா முந்தின நாள் நைட்டு அந்த சாரியை மட்டும் அயன் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை எடுத்து அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவேன். ஸோ மண்டே அன்றைக்கி அந்த ஆரஞ்சு கலர் சாரி, அதுக்கப்புறம் டியூஸ்டே அன்றைக்கி அந்த நாவப்பழ சாரி வந்து கட்ட போகிறேன். தென் வெனஸ்டே நான் வந்து மேரேஜுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் வெனஸ்டே வந்து நான் எந்த சாரியுமே எடுத்து வைக்கல. தேர்ஸ்டேக்கு வந்து இந்த கேரளா சாரி, ஏன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி ஸ்கூலில் ஓணம் செலிப்ரேஷன் இருக்குது, ஸோ அதனால் அந்த கேரளா சாரி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் சாரீ வந்து ஃப்ரைடே அன்னைக்கு கட்ட போகிறேன். ஃபைனலாக வந்து சாட்டர்டே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்கூல் இருக்கும் தான் நினைக்கிறேன், ஸோ அதனால் நான் வந்து இந்த ஒரு பூனம் சாரியை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதோட ப்ளவுஸை உள்ளே வச்சு. ஸோ இந்த மாதிரி நான் எடுத்து வச்சதுனால எனக்கு வந்து ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குது. முந்தின நாள் நைட்டு உட்காந்து அறக்க பறக்க வந்து அந்த சாரியும் ப்ளவுஸையும் வந்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆகிடும். ஸோ அதனால் நான் இப்போலாம் வந்து இப்படி தான் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்களும் வந்து ஆஃபீஸ் போகிற ஒர்க் போகிற லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் நம்ம அவசரத்தில் எடுத்து வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக கவனிச்சிருக்க மாட்டோம், பார்த்தா ப்ளவுஸில் வந்து நாட் பிஞ்சிருக்கும், இல்லை ஹூக்கு இல்லாமல் இருக்கும், இல்லை சாரியில் எங்கேனாச்சும் வந்து மாட்டி கிழிச்சி இல்லை வண்டியில் இருக்கிற கிரீஸ் பட்டு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது டேமேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு வேலையும் முடிச்சுட்டேன், அதனால் சாரீஸ் ஃபார் திஸ் வீக் அப்படின்றதையும் வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல வந்து சொல்ல மறந்துடாதீங்க. அதே போல இந்த ஒரு டிப்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் போற லேடிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பேக் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். ஃபேஸ் பேக்குக்கு நான் எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மசூர் தால் தான். இது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இந்த பருப்பு. ஸோ இதை தான் அப்படியே ட்ரையா வந்து நான் மிக்சியில போட்டு அரைச்சி ஃபைன் பவுடரா வந்து எடுத்துக்க போறேன். இந்த பவுடர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அலோவேரா ஜெலுக்கு, அது காலியானதுனால அந்த கண்டெய்னரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக வந்து நான் அதில் பாலோ இல்லை தயிரோ கலந்து ஃபேஸு நெக்கு வந்துட்டு நான் போட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து குளிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்றதோட ரிசல்ட்டை வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வேலையும் நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கும் வந்து ஒரு டிக்கை வந்து இப்போ போட்டு விட்டுடலாம். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு வீட்டு வேலை தான் வந்து இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கிறது. ஸோ கிரைண்டரில் வந்து நான் உளுந்தும் அரிசியும் போட்டு அரைச்சிட்ருக்கேன். ஸோ இது ஓடிட்டுருக்க கேப்லே வந்துட்டு பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா சிங்கில், அது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுடுவேன். அதுக்கப்புறம் வந்து எங்களோட வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். மாவு அரைச்சி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் நான் வந்து முடிக்க வேண்டிய ஒர்க்லாம் வந்து எடுத்து பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி இந்த கிளிப்பிங் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன், க்வெஸ்சன் பேப்பர் எழுதுறது, மற்ற கிளாஸ்
ஃபேஸ்புக் எழுதுறது எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா அந்த டைமில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்காது, வீடியோ மாலேயே இருந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு கிளிப்பிங்காக வந்து உங்களுக்கு நான் எடுத்து வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இதோட. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவந்திகா கூட அப்படியே பேச்சு கொடுத்துட்டு அவர்கிட்ட விளையாடிக்கிட்டு க்வெஷ்சன் பேப்பர் வந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோமா, எல்லாமே கவர் ஆகிற மாதிரி அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் இந்த வாரம் நெக்ஸ்ட் அடுத்த வாரம் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்து வச்சுக்கிறேன். அப்புறம் க்வெஷ்சன் பேப்பர் எழுதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கான மார்க்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அலாட் பண்ணியிருக்கேனா ஒரு ஒரு ரோமன் லெட்டர்ஸ்க்கும் அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீட்டில் பண்ண வேண்டிய வேலையையும் ஸ்கூலில் பண்ண வேண்டிய வேலையும் நான் இப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணி வைக்கிறேன். ஆக்சுவலி ஸ்கூலில் பண்ண வேண்டிய வேலை அப்படின்னா எல்லாமே நான் முந்தின நாளே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக எல்லாத்தையும் முடித்து வச்சுருந்துருக்கணும் வீட்லேயே. அப்போ தான் ஸ்கூலில் வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ஒரு பிளான்டாக என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். மட்டும் இல்லாமல் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியாகவே தூங்குறதுக்கே வந்து போனேன். எப்பயுமே அப்படி தான் ஒர்க்லாம் முடித்து வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஒர்க்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இந்த வ்ளாகும் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்குமே எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா பாய்.